ஹாய் அமோசம் ஃபேமிலிஸ், இப்போ எங்கே கிளம்பிருக்கோம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எங்கள் ஊருக்கு போகிறேன். இவர் வந்து உங்கள் ஊர் எந்த ஊர்? எங்கள் ஊர் இதுதான் எங்கள் ஊர். அப்புறம் உங்கள் ஊருக்கு எங்கே போகிற? அம்மா வீட்டுக்கு போகிறேன். இவங்க வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டேன். இங்கே தான் வேளாங்கண்ணிக்கு. ஓகே, அப்புறம் வேற அம்மா சொல்லு. வேற என்ன, ஒரு வாரத்துக்கு வந்து பக்தி பரவசமாக போவார் கண்டிப்பாக. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணிங்க, அண்ணா கோயிலுக்கு போகிறாங்க, எங்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு வர சொல்லுங்க, தம்பி எங்களுக்கு சேர்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சில வேண்டுதலை வந்து அனுப்பி விட்டீங்க. கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்க எல்லாருக்கும் சரி, ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஒருவர்கள் எல்லாருக்குமே சரி, அப்புறம் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல், உங்கள் பிரார்த்தனை கண்டிப்பாக நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும், அப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் நோய் நொடி எல்லாமே சரியாகணும். மாதவ அருளால் எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும். கஷ்டத்தை தாண்டிதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து கண்டிப்பா கடவுள் அருளால நம்ம முன்னாடி வருவோம். கவலைப்படாதீங்க, உங்க வேண்டுதலும் கண்டிப்பா நிறைவேறும். நான் வந்து கோயிலுக்கு வந்து இது வந்து என்னப்பா போயலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு நான் வந்து போறது மூணாவது டைம் போறேன். ஸோ நான் வந்து ரெண்டு பேரும் இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் கூட்டி போகிறேன். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும், என் ஃப்ரெண்டு காலிஸு அவன், இன்னொருத்தன் என் ஃப்ரெண்டு அவனு, என் ஃப்ரெண்டு தான் அவன் இங்கே இருக்கவன். ஸோ மூணு பேர் போகிறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு முன்னாடியே போனவங்க வந்து ரெண்டு பேர் வர்றாங்க. ஒன்று வந்து என் தம்பி, இன்னொன்று வந்து மருமையை ஒருத்தன். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அஞ்சு பேர் போகிறோம். அப்புறம் வந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து ஊரில் இருக்கவங்க அவங்கலாம் சேர்ந்து அப்படியே முன்ன பின்ன தான் போயிட்டுருப்போம். ஸோ கண்டிப்பாக நடக்கிற ஒரு இன்சிடெண்ட் வந்து நாங்கள் போகிறது, நாங்கள் பயணம் பண்ணி போகிறது இதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக வந்து வீடியோ எடுத்து போடுறேன், கண்டிப்பாக போடுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழியில் சார்ஜ் போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்காது, அது இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த ஆப்ஷன்லாம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக வீடியோ எடுப்பேன், வீடியோ எடுத்து கண்டிப்பாக போடுவேன். அப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இவங்க அப்பாவுக்கு எங்கள் மாமாவை கூட்டிகிட்டு இவங்க கோயம்புத்தூர் போகிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருக்கும் எக்ஸாம் வந்து வந்துருச்சு, குவார்டர்லி எக்ஸாம் வந்துருச்சு, அதனால அவங்களுக்கு வந்து இந்த பிளான் எல்லாம் சரி போயிட்டு வந்துடலாம், இந்த வியாழன் வெளியில வந்து கோயம்புத்தூர் போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் கிளம்பியே வந்தோம். இல்லைனாலும் வந்திருக்க மாட்டோம். நீங்க நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வச்சிருப்பேன் கோயம்புத்தூர்லயே. சரி ஓகே, வந்தது சரி, நல்லபடியா பார்த்தாச்சு. இவரை இப்பவுமே இவர் 2 மணிக்கு தான், 2-3 மணி ஆயிரு ஈவினிங் பயணம் அனுப்புறதுக்கு. சரி அனுப்பி விட்டுட்டு போகலான்னு தான் நானும் வெயிட் பண்ணேன். சரி அத்த மாமா இருக்காங்க, அவங்க அனுப்பி விடுவாங்க. ஏன்னா நான் இவரை அனுப்பி விட்டுட்டு நான் பஸ் ஏறி போகிறதுக்கு எனக்கு நைட் ஆயிரும். நாளைக்கு டே டைம் தான் நாங்க கோயம்புத்தூர் கிளம்புவோம். அது ரொம்ப கஷ்டம், அதனால இவங்களை கூட நான் சேஃப்டியா விட்டேன்னு வைங்களேன். விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னா அப்படியே நம்ம கிளம்புறதான். அவருக்கும் ஒரு திருப்தியா இருக்கு. இவரும் சொல்லிட்டே இருந்தாரு, எப்படி நீங்க பஸ் ஏறி போவீங்க, நீங்க எப்படி பிள்ளைல எடுத்துட்டு போவேன், நீ வா, நானே உன்னை வந்து உங்க வீட்டிலேயே நேரம் விட்டுட்டு வரேன், அம்மா அத்தைகிட்டே விட்டுட்டு வரேங்க சொன்னாரு. நானே இவருக்கு அலைச்சல், இங்க இருந்து என்னை கூட்டிட்டு போயிட்டா ஆண்டவே இவர் வந்து போகணுமே, அதனால நீங்க வேணாம் சென்டர்ல விடுங்க, அங்கிட்டு இருந்து அங்கிட்டு நான் போய்க்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பியிருக்கோம். ஓகே, நாங்க போயிட்டு வரோம், நீங்களும் பத்திரமா போயிட்டு வாங்க. நீங்க வந்து பத்திரமா பஸ் ஏறி வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் ஒழுங்கா பிள்ளைல சளி பிடிக்காம பாத்துக்க. இங்க வந்துமே ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அப்புவ பார்த்தேன், என்ன தெரியல அப்புக்கு போ, 1 மாசம் ஆச்சு அவனுக்கு வந்து சளி புடிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்படுறான். நைட்டு தூங்கையில பகலையில சரியான ஆட்டம் குறும்பு, நைட்டு தூங்கையிலதான் கஷ்டப்படுறான். ஓகே, அவனையும் ரெடி பண்றேன். சரி நீங்க சேஃபா போயிட்டு வாங்க, கூட இருக்கிறவங்களையும் சேஃபா போயிட்டு வாங்க, அண்ணனையும் பாத்துக்கோங்க, கழிச்சனையும் பத்திரமா. அப்புறம் வந்து நம்ம போறது வந்து ஒரு 160 கிலோமீட்டர் நம்ம நடந்தா போறோம். ஒரு 3 டேஸ் ஆகும், 3 டேஸ் நடப்போம். அப்புறம் வந்து நம்ம எந்த வழியில் போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊர் தொண்டியிலேருந்து எஸ்பிபட்டினம், எஸ்பிபட்டினத்துலேருந்து மீமிசிலேருந்து கோட்டைப்பட்டினம் அந்த ஜேதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் அப்படியே அம்மாப்பட்டினம், மல்லிப்பட்டினம், அதிராம்பட்டினம் அப்படியே போய் அப்புறம் என்ன சொல்லுவாங்களே இந்த ஊர், அப்புறம் வேளாங்கண்ணி, தம்பிக்கோட்டை, தாமரைக்கோட்டை அந்த இதெல்லாம் போயிட்டு அப்புறம் அப்படி எழுத்துருவேன், பூண்டி மாதா கோயில் போயிட்டு அப்படியே வேளாங்கண்ணிக்கு வரும். இதுதான் நாங்கள் போகிற ரூட்டு. ஓகே, அவ்வளோதாங்க, இவ்வளோ கொண்டு விட்டுறேன். இந்த நான் கோயிலுக்கு போகிறோம், இவங்க ஊருக்கு போகிறாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கிறது தான் இந்த வீடியோ. ஸோ ரொம்ப நெருக்கமானவங்களுக்காக, நம்மளை பற்றி அடிக்கடி கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. ஓகே, எனக்கு ஆசை இவர் கூட வேளாங்கண்ணி போயிட்டு வீடியோவில் போய் கண்டினியூ ஆகிடலாம்னு நினச்சேன், பட் முடியலை. போன வருஷம் எப்படி
அவங்க பாப்பாக்கு வாங்குவாங்க, விஜய்க்கு வாங்குவாங்க, வீட்டுக்கு வாங்குவாங்க. அவங்க வாங்குற ஜாமான ஒரு ஜாமான் குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, நான் போய் விஜய் போய் செக் பண்ணுவேன் அண்ணன் என்னென்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு. அண்ணன் சைடு கேப், அண்ணன் சைடு கேப்ல வாங்குவாங்க. அண்ணன் வாங்குற ஒரு ஜாமான் மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நானும் ஆசையா கேப்பேன், கோயிலுக்கு போயிட்டு வராரு சார், பிள்ளைங்களுக்கு ஒரு சின்ன டைஸ் ஏதாவது அங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் விற்கும், பூந்தி முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, நான் கொண்டே விட்டுட்டு வந்துட்டு அப்படியே நானும் கோயிலுக்கு கிளம்புறேங்க. ஓகேங்க. ஓகே. அப்புறம் வேளாங்கண்ணிக்கு போறவங்க இருந்தீங்கன்னா நீங்களும் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நான் நிறைய கண்டிப்பா எல்லாருக்காகவுமே வந்து நான் வேண்டிக்கிறேன். நீ வந்து கோயில் உண்டியல் காசு கொடுத்துருப்போம். உண்டியல் காசு உங்க பேக்ல வச்சிட்டேன். உண்டியல் காசு நாங்க வந்து ஒரு சின்ன ஒரு சேமிப்பா சஞ்சனா கேட்டாலும் ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்தாரு. அந்த உண்டியல் உடச்ச வீடியோவை இவர் போடல, அப்படித்தானே வீடியோ எடுத்தேன் அப்படி இவர் போல சின்னோண்டு உண்டியல். அதுல வந்து நாங்க வந்து பெரிய பிக் அமௌண்ட் போல ஒரே ஒரு 500 போட்டோம். அந்த 500 போட்டதோட அவ்வளவுதான். அதுக்கப்புறம் காயின்ஸா போட்டோம். காயின்ஸா மொத்தம் மொத்தம் சேர்த்து 1060 ரூபா இருந்துச்சு. அந்த 1060 ரூபா எடுத்து என்ன பண்றது, இதை காசு கோயிலுக்குன்னு போட்டது என்ன பண்றது என்ன பண்றது, இவர் மூளையை போட்டு கசக்குனாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு ஐடியா சொன்ன என்னன்னா, பாதி காசு உண்டியல போடுங்க, உண்டியல போடலன்னா மாலை வாங்கி சாமிக்கு மாலை வாங்கி போடுங்க, அப்புறம் வந்து யாருக்காவது அங்கே அன்னதானம் வாங்கி கொடுங்க, அந்த கோயிலுக்குன்னு அதை சேவிங் பண்ண காசு அன்னதானம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிட்டேன். இது நல்லதானே இருந்துச்சு. வாங்கி கொடுங்க, ஏதாவது அங்க இருக்கிறவங்க உங்களுக்கே ஃபீல் ஆகும், கடவுள் வந்து சொல்லுவாரு அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இந்த சொல்லிட்டு இல்ல அன்னதானம் போடுங்க, இவனே கேட்டான் போற வழியில போறான், ஏய் காசு இருக்கு அன்னதானம் போடுறான்னு சொன்னான். கோயில் கோயில் மாதாவின் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு. ஓகே போயிட்டு வாங்க. சரி ஓகே, இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஊருக்கு போறாங்க, இவங்க வந்து ஒரு நான் கோயில் போயிட்டு நான் திருப்பி நான் கோயம்புத்தூர் போற வரைக்கும் இவங்களை வந்து வீடியோல வர வாய்ப்பே கிடையாது. அதுக்கு இடையில வந்து என்னையும் மாம்பிளையும் மட்டும் தான் நீங்க வந்து வீடியோல பாக்கலாம். சோ நான் போன் வச்சிருக்கேன், 5G போன் வச்சிருக்கேன், வீடியோ போட தெரியுமா, கேமராவே இதுல ஆன் பண்ண தெரியாது. சரிங்க ஓகே, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்காக தான் நானும் கோயிலுக்கு போறேன். ஓகே, தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ அவ்வளவுதான். ஓகே பாய். Thank you.